வணக்கம் நண்பர்களே, வாங்க பேசலாம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோட பேர் நம்பிக்கை கண்ணன். இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும். அதை தவறாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். நாம் பிரபஞ்சம் கிட்ட பல விஷயம் கேட்குறோங்க. எனக்கு வந்து இந்த குறிக்கோள் அடையணும், எனக்கு வந்து இவ்வளோ பணம் வரணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும், நான் வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடு வாங்கணும், பிரம்மாண்டமான கார் வாங்கணும், எனக்கு வந்து அருமையான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும், நான் எக்ஸாமில் சூப்பர் மார்க் எடுக்கணும், எனக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்கணும், எனக்கு வந்து இவ்வளோ கோடிகள் பணம் வரணும் அப்படின்னு நிறைய விஷயத்தை நாம் வந்து பிரபஞ்சம் கிட்ட கேட்குறோம். இப்போ பிரபஞ்சம் வந்து இதை எப்படிங்க நமக்கு கொடுக்கும்? நமக்கு வந்து திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியாவை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம நினச்சதை நம்மளால் அடைய முடியும். அல்லது நண்பர்கள் மூலமாக சில யோசனைகளை பிரபஞ்சம் வந்து நம்மகிட்ட கொடுக்கும். அந்த யோசனையை பிடிச்சிக்கிட்டு நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய குறிக்கோளை நம்மளால் அடைய முடியும். இல்லைன்னா புதுசாக ஒரு நண்பரை யாரையாவது அடையாளம் காட்டும், அவர் சொல்கிறத நம்ம கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம குறிக்கோளை அடைய முடியும். இப்படி பல்வேறு வகையில் பிரபஞ்சம் நமக்கான யோசனைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சம் நம்மகிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, பிரபஞ்சத்தின் குரல் நமக்கு கேட்குதா? பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற தகவல்களை நாம் வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணுறோமா, அந்த தகவல்களை நாம் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான கேள்விங்க. நாம் 1000 விஷயம் கேட்கலாம், ஆனால் பிரபஞ்சத்தோட குரல் நமக்கு கேட்கலைன்னா நம்மால் எதையுமே அடைய முடியாதுங்க. நான் போன வீடியோவில் பிரபஞ்சத்தின் குரலை கேட்பது எவ்வளோ அவசியம் அப்படின்றத பற்றி பேசியிருந்தேன். அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. பிரபஞ்சத்தின் குரலை எப்படி கேட்கறதுன்றத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். தவறாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க, மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுங்க. நான் வந்து வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 2 யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, வாங்க பேசலாம், அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் தமிழ் மோட்டிவேஷன். இதில் இருக்கிற வீடியோக்கள் மேலும் இன்னும் பல நல்ல கருத்துக்களை வந்து நம்ம ஒரு வெப்சைட்டில் நம்ம போட்டோம்னா இன்னும் அதிக மக்களை சென்றடைய முடியும். நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிக மக்களை சென்றடையும், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஏற்படும் அப்படின்ற நோக்கத்தில் வெப்சைட் டெவலப் பண்ணுற வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறது இது வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் இருக்கக்கூடாது, இது வந்து மக்கள் நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அனைவரும் சேர்ந்து இந்த வெப்சைட்டை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மக்கள்கிட்ட கேட்டேன். நிறைய பேர் வந்து எனக்கு நன்கொடை கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அவர்களோட வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம் எல்லாருமே சேர்ந்து இறைவனையும் பிரபஞ்சத்தையும் வேண்டிக்கலாம். இப்போ உங்கள் அனைவரையும் நான் அதே தான் கேட்குறேன். இந்த வெப்சைட்டை நாம் எல்லாருமே சேர்ந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எனவே உங்களால் ஏதாவது பண உதவி செய்ய முடியும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, அல்லது இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு இமெயில் அனுப்புங்க. உங்களோட உதவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரபஞ்சத்தின் குரலை எப்படிங்க கேட்குறது? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள 60,000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ டிவியில் கூட நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நின்றுடும், ஆனால் இந்த எண்ணங்கள் நிறுத்தவே முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கும்போது கூட இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்படிப்பட்ட எண்ணங்கள் பரபரபரபரன்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் எத்தனை எண்ணங்கள்? 60,000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ முக்கியமாக நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்றதை என்றைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதாவது 2 எண்ணங்களின் இடையில் என்ன இருக்கிறது? அது பெரும்பாலானவங்க அது வந்து என்ன இருக்குன்னு தெரியாது, அதை யோசிக்க வாய்ப்பும் கிடைக்காது. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப பிஸியாக போய்கிட்டு இருக்கு. ஏதாவது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாம் யோசிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டில் அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் 2 எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்குன்றதே பெரும்பாலான மக்களுக்கு தெரியலைங்க. பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய மேதாவிகள், இவங்களோட சாதனைக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு 2 எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த அமைதியை பற்றி தெரியும். அந்த பேர் அமைதி, அது வந்து ஒரு இறைவனோட பேர் அமைதிங்க.
அந்த அமைதியை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க வந்து அங்கே தான் தொடங்கியிருப்பாங்க அவங்களோட தேடலை. அந்த அமைதியில் கெட்டியாக புடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளே ஆழமாக போய் தன்னை உணர்ந்தவர்கள் பல பேர், இறைவனை உணர்ந்தவர்கள் பல பேர், அது மூலமாக அந்த அமைதியின் மூலமாக பல பிரம்மாண்ட கருத்துக்களை பெற்று அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெரும் பணக்காரர்கள் ஆனவங்க நிறைய பேர் அந்த பேர் அமைதியிலிருந்து பல நல்ல கருத்துக்களை கொண்டு அதை வந்து மக்களுக்கு கொண்டு சென்று மக்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியவர்கள் பல பேர். அனைவருமே இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த அமைதியை பிடித்து கொண்டு அதுக்குள்ளே ஆழமாக ட்ராவல் பண்ணவங்க. எனவே இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இந்த 60,000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ இது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து பிரபஞ்சத்தின் குரல் கேட்பதில்லை. பிரபஞ்சம் நம்மகிட்ட சொன்னாலும் கூட இந்த 60,000 ஏதோ ஒன்று அப்படின்னு மிஸ் பண்ணிடுறோம். 10/1, 11 அது தொலைஞ்சு போயிடுது. நமக்கு வர பயனுள்ள தகவல்களை நம்ம தொலைச்சிடுறோங்க. எனவே இந்த 60,000 எண்ணங்களை வந்து நம்ம வந்து முறைப்படுத்தணும், அதை வந்து ஒழுங்குபடுத்தணும், அதை வந்து சீர்படுத்தணும். அப்படி செய்தால் நமக்கு ஒரு மன அமைதி ஏற்படும். இரண்டு எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்கிறது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதுதான் பிரபஞ்சத்தின் குரலை கேட்பதற்கு முதல் ஸ்டெப்புங்க. சரி, இந்த 60,000 எண்ணங்களை எப்படிங்க முறைப்படுத்துறது, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ சொல்ல போகிறத ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு தடவையாவது நீங்கள் செய்யணுங்க. குறைந்தது ஒரு தடவை, அதிகபட்சம் எத்தனை தடவை வேணால் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் செய்யலாம். முதல்ல உங்களோட கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்துருங்க. நீங்கள் பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு மனிதர், உங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்றத என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் உங்கள் கண்களை மூடிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காருங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட எண்ணங்களை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அமைதியாக உட்காரும்போது உங்களுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்படியே ஆரம்பத்தில் இது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும், போக 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 ஈஸியாகிடும். எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு பழக்கமும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக 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 ஈஸியாகிவிடும். எனவே உட்காந்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்களோட எண்ணங்களை நீங்கள் கவனிங்க. என்ன மாதிரி எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கவனிங்க. இந்த 60,000 எண்ணங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் சில வந்து பிரான்ச் மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு 10-15 இருந்து தான் அப்படியே தொடங்கும். ஒன்று உங்கள் ஆஃபீஸாக இருக்கும், இல்லை குடும்பமாக இருக்கும், இல்லைன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும், இல்லை நண்பர்களாக இருக்கும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்து தான் இது வந்து அப்படியே எமர்ஜ் ஆகி பல எண்ணங்களாக அப்படியே விரியும். எனவே நீங்கள் அதெல்லாம் கவனிங்க. எங்கேருந்து இந்த எண்ணம் ஆரம்பிக்குது, எங்கே போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கவனிங்க. ஆரம்ப கட்டத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இந்த எண்ணங்களை கவனிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோடு உட்காந்துருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு எண்ணம் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் நம்ம 25 லட்சம் டார்கெட்டு, 10 லட்சம் தான் நம்ம அடைஞ்சிருக்கோம், இன்னும் 15 லட்சம் இருக்குது, எப்படி இதை அடையிறதுன்னு தெரியலையே, நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, கூட இருக்கிற எல்லாருமே டார்கெட்டை முடிச்சிட்டாங்க, நம்மளை மட்டும் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, நல்லவங்களை தான் இந்த கடவுள் சோதிப்பார் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் ஆழமாக போயிடுவீங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க, நம்பிக்கை கண்ணன் அவர்கள் நம்மளை உட்காந்துக்கிட்டு எண்ணங்களை கவனிக்க சொன்னாரே, நம்ம கவனிக்காமல் அந்த எண்ணங்களுக்குள்ளே ஆழமாக போயிட்டோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். தப்பு இல்லைங்க, ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும், எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, நீங்கள் தனியால் கிடையாது, எல்லாருமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் போக 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 அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகி வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே அந்த வேலைக்குள்ளே வர முடியும். அதாவது எண்ணங்களை கவனிக்கிறது, சரிங்களா? ஸோ உட்காந்து கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் தெரியும். இந்த எண்ணங்களின் பேட்டர்ன் எது எது எப்போ வருது, எந்த எண்ணம் வருது, எந்த எண்ணத்துக்குள்ளேருந்து எந்த எண்ணம் கிளம்புது, எந்த எண்ணம் அதிகமாக வருது, உங்களுக்கு வந்து நேர்மறை எண்ணங்கள் நிறைய வருதா அல்லது எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வருதா, அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதா, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதா அப்படின்றதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 இதை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் எந்த எதிர்மறை எண்ணங்கள் அதிக அளவில் வருதுன்றது, தெள்ள தெளிவாக உங்களுக்கு தெரியுங்க. இப்போ இந்த எதிர்மறை எண்ணங்களை சரி செய்வதற்கு ரெண்டு வழிகள் இருக்குங்க. ஒன்று, இதை வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுறணும். உதாரணத்துக்கு ஒரு நண்பர் உங்ககிட்ட பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் கண்டுக்கவே இல்லை.
திரும்ப மறுநாள் உங்ககிட்ட பேசுறாரு, ஆனா நீங்க கண்டுக்கவே இல்லை. தொடர்ந்து ஒரு வாரம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நண்பர் இனிமே உங்ககிட்ட பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பேச மாட்டாரு. உண்மைதானே? அதே மாதிரி தான் இந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை கண்டுக்காதீங்க. அப்படியே டிவியில் படம் பார்க்குற மாதிரி படம் பாருங்கள். இன்வால்வ் ஆகாமல், அதை பற்றி கவலைப்படாமல், அதுக்கு சக்தி கொடுக்காமல், ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் அதுக்கு வந்து நீங்கள் சக்தி கொடுக்கும்போது அது இன்னும் ஆழமாக போயிடும். உள்ளுக்குள்ளே அப்படியே யோசனைகளை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு கண்டுக்காமல், அதுக்கு நீங்கள் சக்தி கொடுக்காமல் இருக்கும்போது அந்த எண்ணங்கள் வந்து வீக் ஆகிட்டே இருக்குங்க. காலப்போக்கில் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது. அந்த எண்ணங்கள் எல்லாம் நினைக்கும், எப்படி இருந்தாலும் இந்த மனுஷன் நம்மளை கண்டுக்க மாட்டார், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் போய்கிட்டே அப்படின்னு அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது. இது முதல் வகை. எதிர்மறை எண்ணங்களை இந்த மாதிரி நீங்கள் வந்து வெளியில் அனுப்பிடலாம். ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்துக்கும் நீங்கள் வந்து கவுண்டராக ஏதாவது சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு எதிர்மறை எண்ணம் வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி நான் நல்லா படிச்சிருக்கேன் இருந்தாலும் பாஸ் ஆகணும்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் ஆழமாக உங்களோட மனசுக்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், நான் சூப்பர் மார்க் எடுப்பேன், நான் வந்து 90% மேற்பட்ட மார்க் எடுப்பேன், நான் மேக்ஸில் வந்து 100 எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக மிக உறுதியாக உங்கள் மனம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவையும் அந்த எதிர்மறை எண்ணம் வரும்போதும் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. காலப்போக்கில் அந்த எதிர்மறை எண்ணங்கள் காணாமல் போயிடும். என்ன, உங்கள் மனம் வந்து கன்வின்ஸ் ஆகிடும், நீங்கள் வந்து இதில் இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க, நம்ம தேவையில்லாமல் இந்த மனுஷனை வந்து பயமுறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த எதிர்மறை எண்ணங்கள் காலப்போக்கில் காணாமல் போயிடும். சரிங்களா? எனவே எதிர்மறை எண்ணங்களை வந்து சரி செய்யறதுக்கு இந்த ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, கண்டுக்காதீங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு எதிர்மறை எண்ணத்துக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் மன உறுதியோடு சொல்லுங்கள். உங்களோட மனம் அந்த எண்ணங்களை இனிமேல் உங்களுக்குள்ளே கொண்டே வராது, அந்த எண்ணங்கள் காணாமல் போய்விடும். தினமும் ஒரு 5-10 இதை பண்ணுங்கள். எப்போ இப்பெல்லாம் பண்ணலாம், உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ பண்ணுங்கள். விதவித நேரங்களில் பண்ணுங்கள். ஒரு நாள் காலையில் பண்ணுங்கள், ஒரு நாள் மாலையில் பண்ணுங்கள், ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது பண்ணுங்கள், ஒரு நாள் சோகமாக இருக்கும்போது பண்ணுங்கள், ஒரு நாள் வந்து கோபமாக இருக்கும்போது பண்ணுங்கள். ஒவ்வொரு நேரத்தில் பண்ணும்போது நீங்கள் யாருன்றதை உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். உங்கள் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது, எந்த மனநிலையில் எந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எனவே வெவ்வேறு நேரங்களில் பண்ணுங்கள், ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக இந்த 60,000 எண்ணங்கள் வந்து செயற்படும். இந்த 60,000 எண்ணங்களில் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து காணாமல் போய்விடும். உங்களுக்கு வந்து அந்த 2 எண்ணங்களுக்கு நடுவில் என்ன இருக்குன்றதை உங்களால் உணர முடியும். அந்த மன அமைதி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலனை தரும். பிரபஞ்சத்தின் குரலை உங்களால் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. உங்களோட குறிக்கோளை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் பிரபஞ்சம் கிட்ட என்னென்னலாம் கேட்டீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் மனசை வந்து நீங்கள் சீர்படுத்திட்டீங்க, தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. பிரபஞ்சத்தோட எண்ணம் வரும்போது அதை சரியாக கேட்குற அளவுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்க, உங்கள் மனம் தயாராகி விட்டது. எனவே இனிமேல் உங்களுக்கு வெற்றி தாங்க. எண்ணங்களை கவனிக்கும் போது தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் குறையும், மனம் வந்து தெளிவு பெறும், பிரபஞ்சத்தின் குரல் தெல்ல தெளிவாக கேட்கும். சரிங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம்? நான் மன அமைதியோடு இருக்கிறேன், நான் மன அமைதியோடு இருக்கிறேன் அப்படின்ற கமெண்ட்டை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த கருத்து உங்களோட ஆள் மனசுக்கு போகட்டும், இந்த கருத்து உலகம் முழுக்க பரவட்டும், பிரபஞ்சம் கிட்ட போய் சேரட்டும், பிரபஞ்சத்தின் குரல் உங்களுக்கு தெல்ல தெளிவாக கேட்கட்டும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த சேனலில் வார வாரம் திங்கட்கிழமை ஒரு புது வீடியோ வெளிவரும், அதை தவறாமல் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்களும் உங்களோட குடும்பமும் உடல் நலம், மனநலம், உணர்வு நலத்தோட செல்வ செழிப்பாக, மகிழ்ச்சியாக, மன அமைதியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன், எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.